வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஹர்ஷா சாய், இவரை பற்றி பேசுங்க ப்ரோ பேசுங்க ப்ரோன்னு பல பேர் இன்பாக்ஸ்க்கு வந்துட்டே இருந்தீங்க. எனக்கும் பர்சனலாக அவர் பிடிக்கும் ரொம்ப. பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, கண்டிப்பாக இவரை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வர்றதுக்குள்ளே இப்போ ஒரு வீடியோ பண்ணுவோம் நான் கனவு கூட நினச்சி பார்க்கலங்க. ஹர்ஷா சாய்க்கு எதிராக ஒரு நடிகை புகார் கொடுத்துருக்காங்க, அதுவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா, நம்ப வச்சு செஞ்சதா அந்த புகார். இதை சார்ந்து ஹர்ஷா சாயா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன். நிகழ்ச்சிகளை போகலாம். ஹர்ஷா சாய், இவரை வாழும் கர்ணன்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள்லாம், மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்கார்ல, அதை இப்போ சமீபத்தில் கூட தில்லுமுள்ள வேலைலாம் பண்ணாருப்பா அப்படின்னு இந்த எல்லா தோல் இருக்கிற முயற்சியில் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க பாருங்க. அந்த பீஸ்டோடைய உலகம் முழுக்க கொடுக்குறாரோ அதே போல் இங்கே இந்தியாவில் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய பாலா அப்படின்லாம் ஒரு டைட்டில் இருக்கு. நம்ம கேபிஏ பாலா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாருல, இவருக்கெல்லாம் முன்னோடின்ற மாதிரி இவரை பெரிய பாலான்னு சொல்லுவாங்க. கொடுத்துச்சு வந்த கரத்தவன் அப்படின்லாம் நிறைய பட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் இவருக்கு இருக்குங்க. எதுக்காக ப்ரோ இந்த அளவுக்கு அவரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிற பணத்தை தானம் பண்ணுவாப்பில், அதுவும் இவர் பண்ணுற தானெல்லாம் உங்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் இருக்கும். லட்ச லட்சமாக பொட்டி பொட்டியாக பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட வீடியோஸோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷனை டெலிவர் பண்ணுறது மற்றவங்களுக்கு. 8 வயசில் அம்மாவை இழந்தவர் தான் ஹர்ஷா சாய். ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது பையனை வளர்க்குறப்ப சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்களே, விதைகளாக தூவிருப்பாங்களே, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாசா, பர்பஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம், அது இல்லாத மனுஷன் மனுஷனே இல்லை, இது போல விஷயங்கள் சின்ன வயசுலேயே இவருக்கு ஆழமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. சரி, நம்ம பெருசானால் நிறைய பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்காப்ல. வசதியான குடும்பம் தாங்க ஹர்ஷா சாய், ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் கிடையாது. அப்பா ஒரு தொழிலதிபர், வயசாகல இவர் பட்ட படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கொரோனா லாக்டவுன் வேறு போடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்லேயே அடைஞ்சு கிடக்கணும்ல, நாம் எதுக்காக யூடியூப்பில் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்ற தாட் மட்டும் உள்ளே இருந்திருக்கு வெட்டியாக இருக்கும்போது. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர்கிட்ட இந்த ஃபிட்னஸ் சார்ந்த நிறைய டிப்ஸ் கேட்டிருக்காங்க, டயட் டிப்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இவங்களுக்கு சொல்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு யோசித்து, அவரோட முந்தைய தாட் இருக்கல யூடியூப் வீடியோ, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து வீடியோஸை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, போக போக ரீச் நல்லா இருந்துச்சு, பட் ஆரம்ப கட்டத்தில் பெருசாக ரீச் இல்லை அதுக்கு. இதுக்கப்புறம் டான்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லிட்டு சில விஷயங்களை புதுசாக கையில் எடுத்தார். அதாவது யாருன்னே தெரியாத நபர்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது, அதை வீடியோவை எடுத்து போடுறது. இதுக்கு ஓரளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்க ஆரம்பிச்சது அவருக்கு. முதல்ல ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் அந்த டான்ஸிங்கு. இந்த கிடைச்ச காசில் நாம் ஒரு காரை வாங்குவோம், நம்மளோட ட்ரீம் காரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்சம் ரூபாங்க அந்த காருக்கு. அந்த பணத்தை அவர் எப்படி தெரியுமா கொடுத்தாரு, இந்த டேபிளில் தெரியுதுல, சில்லறை சில்லறை அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க, இப்படி தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 ரூபாய் காயின்ஸை கொண்டு போய் கொடுத்து தான் அந்த காரை வாங்கினார். இது போல் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணுறாருனா அதை கண்டென்ட்டாக மேக் பண்ணாமல் இருப்பாங்களா? அதையும் கண்டென்ட்டாக மேக் பண்ணி வெளியிட்டார். செம வைரலுங்க அந்த கிளிப்பு. பாத்தியாப்பா, சில்லறையாக கொடுத்து அந்த காரை வாங்கி அங்கே அத்தனை பேரையும் ஒரு மாதிரி பிராண்டாக க்ரியேட் பண்ணி விட்டார் தன்னை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இவருக்கு அந்த டைமில் செம ட்ரிகர் பாயிண்ட் இது. ஆஹா, இது போல் வித்தியாசமாக பண்ணால் மக்கள் தொடர்ந்து பார்ப்பாங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அங்கே உதிக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்மெட்டை பற்றி தெரியாதவங்களை சொல்லிடுறேன். இந்த ஆப்பிள் சாம்சங் இந்த கம்பெனிஸோட வார பற்றி கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்போ கோர்ட் வந்து ரெண்டு தரப்பில் ஒரு கம்பெனிக்கு அபராதத்தை விதிச்சாங்க. அப்போ அந்த அபராத தொகையை லாரி லாரியாக சில்லறையாக அமுச்சு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம். சரி, அதை விடுங்க. இந்த வித்தியாசமான கான்டென்ட்ஸை மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாருல ஹர்ஷா சாய், இதுக்காக என்ன பண்ணுறாப்ல, ஒரு பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தங்குறது, அங்கே நடக்கிறதுல வீடியோவை எடுத்து போடுறது, அப்புறம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு விளாக் பண்ணுறது, அதை வீடியோவை எடுத்து போடுறது. ஃபாலோவர்ஸ் இவருக்கு பெருக ஆரம்பித்தாங்க பயங்கரமாக. ஒரே ஒரு ஆள் தான் வேர்சட்டையில் இவ்வளோ கான்டென்ட்ஸ் கொடுக்குறாருன்னு ஃபுல்லாக குவி ஆரம்பித்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி ரைட்டு, ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, சம்பாத்தியமும் கொஞ்சம் நல்லா வருதுல்ல, நாம் அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறாருங்க. அவர் அடுத்து பண்ணது தான் இந்த விஷயம். ஒரு சின்ன பையன், சைக்கிளுக்காக இயங்கின ஒரு சின்ன பையன், அந்த பையனோட தாகத்தை தீக்கிற வகையில் சைக்கிளை வாங்கி கொடுத்தாப்புல அதில் அவருக்கு ஹார்ட் ஓப்பன் ஆகிருக்குங்க. இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, நீங்கள் என்னாலும் பண்ணுங்களேன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனக்கதவு திறக்கவே திறக்காது. இதுவே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பரவசம் ஏற்படுங்க, அது வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. அந்த ஃபீலை தான் ஹார்ட் ஓப்பனிங் ஃபீல்னு சொல்லுவோம். அந்த ஃபீல் இவருக்கு ஏற்படவே, இது நல்லாயிருக்கே, நம்ம இதுமாரி தொடர்ந்து பண்ணால் என்ன, கண்டென்ட்ஸ்க்கு கண்டென்ட்ஸே கிடைக்கும், காசும் கிடைக்கும், அதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு உதவலான்னு அந்த முடிவு எடுக்கிறாரு. இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாரு.
இல்லை ப்ரோ, நான் இது போல் ஹெல்ப் பண்ணி வீடியோ போடுறேன்னா அதை பார்த்து இன்னும் பத்து பேர் கிளம்புவாங்களே, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு, இதுக்காக இது போல் பேட்டர்னை நான் செலக்ட் பண்ணேன்னு அவரே சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலாக லட்சக்கணக்கில் பணத்தை ஒரு தேடி தேடி பல பேருக்கு கொடுத்து வீடியோஸை மேக் பண்ணார். ஃபாலோவர்ஸ் குவிஞ்சாங்க பாருங்கள், பீக்குக்கு போயிட்டாப்புல. கல்விக்காக நிறைய பேர் இயங்குவாங்களே, அவங்களோட படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், மருத்துவத்துக்கான செலவு ஏற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், நிறைய செலவுகளை வாரி வாரி பண்ண ஆரம்பித்தார். எல்லாத்தையும் வீடியோவாக மேக் பண்ணி கான்டாக்ட்ஸாகவும் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த ஹர்ஷாவால் பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் துளிர் விட்டுச்சு. அது என்னென்னா, ஏன்பா தம்மாத்தோட சின்ன பையன் இவ்வளோ வாரி அரைச்சிக்கிட்டு இருக்கான் காசை, நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கே, நாமளே கொடுக்கலாமே, முன்னாடிலாம் பிச்சைக்கார தட்டில் ஒரு ரூபா போகிறத யோசிப்போம், இனிமே 10 ரூபா போடலாமே அப்படின்ற தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு பிரதான காரணம் இவர் வீடியோஸ் பார்த்தாங்களே அவங்க மத்தியில் இருந்து தான். இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகா ஓகோன்னு ஹர்ஷஸ் ஆகி, வயசு ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு தான் பையனுக்கு. தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகளில் யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இந்தியா முழுக்க ஃபேன் பேஸ் மக்களே, ஏன்னா மற்றவங்களுக்கு லட்சத்தில் உதவுறாரு அப்படின்னா மக்கள் மத்தியில் பெரிய பேர் கிரியேட் ஆகல, இவருக்கு ஒரு பெரிய ஸ்டார்டமே இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பேர் இன்னும் அதிகமாக தர தொடங்கினாருங்க. இவர் முன்னாடி பண்ணதோடு நிறுத்தலை, அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பணத்தை அள்ளி வீச ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, பெட்ரோல் விலை உச்சத்தில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மக்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்ரோல் பங்கை வாடகைக்கு எடுக்கிறாருங்க. வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இலவசமாக பெட்ரோல் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டார். பொதுவாக அறிவிப்புகள் செயல்களாக மாறுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் செயல்களாக மாறிச்சு. வந்தாங்க பாருங்கள் அந்த பங்கை தேடி, எவ்வளோ பெரியவா கூட்டத்தை பாருங்கள். வந்தவங்க எல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு ஹர்ஷா சாய்க்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்த ஒரு வீடியோ வேறு மேக் பண்ணி போடவே யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருந்துச்சுங்க இந்த கான்டென்ட்டு. இது மட்டும் இல்லை, த சொகுசு ஹோட்டல்ஸில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் ஹர்ஷாவோட காதுகளுக்கு போகுது. அந்த ஏழை மக்களை தேடி கண்டுபிடிச்சி அதில் சில பேர் ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து ராஜபோக விருந்துங்க, 5-star ஹோட்டலில் ராஜபோக விருந்து. இந்த விருந்து இங்கே வச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஏழைகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி, யார் சொன்னால் உங்களுக்கு இந்த பவுண்டரிஸ்லாம் இருக்குன்னு, நீங்கள் போங்க எல்லா ஹோட்டலுக்கும் காசு இருக்கல, போய் நீங்கள் பாருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்ற விஷயத்த அந்த வீடியோவில் சொல்லவே அதுவும் பயங்கரமான வைரல். இப்படி தொட்ட வீடியோலாம் வைரலோட பீக்குக்கு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சென்சஸ் எடுக்கிற மாதிரி சில ஏழை வீடுகளுக்கு போவார். போகிறவர் அவங்களுக்கு என்னென்னலாம் வீட்டுக்கு தேவை அப்படின்றத தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேரில் அந்த பொருட்களை அவரே வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்க. அப்போ அந்த ஏழைகள் முகத்தில் மலர சந்தோஷம் இருக்குல்ல, வேல்யூ அதுக்கு நீங்கள் நம்பர்ஸில் சொல்லவே முடியாது. எங்கேயோ போவோம், எங்கே போனாலும் ஹர்ஷா சாய்க்கு கூட்டம். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் சும்மா சாலையில் இறங்கி நடக்கிறாருன்னு வச்சுங்க, எவ்வளோ கூட்டம் கூடும், வண்டிகள்லாம் மூவ் ஆகாமல் ஸ்தம்பிச்சு நிற்கோல. அதுமாரி தான் ஹர்ஷா சாய் எங்கே போனாலும் பிரம்மாண்டமாக கூட்டம் கூட ஆரம்பிச்சது. அதுவும் பூக்களை தூவுறதுன்னு அது இதுன்னு மனுஷனை பூவோட உச்சிக்கே கொண்டு போயிட்டாங்க மக்கள். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து சம்பாதிக்கிற விஷயம் அவங்க பார்த்ததை நம்ம சம்பாதிக்கிறோம், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதை மக்களுக்கு கொடுக்குற மனசு இருக்குல்ல, இதுக்காக அவ்வளோ புகழ் சேர்ந்துச்சவருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஹர்ஷா சாய் இவர் தான். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக பிரேக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதில் உண்மை பொய் எதுன்றதை மக்கள் நீங்கள் ஆசிஷுவல் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்றதை ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது கூட ஹர்ஷா சாய் ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தார்னா இந்த கான்டென்ட்டை தொட்டிருக்க மாட்டேன். இவர் ரியாக்ட் பண்ணவே தான் இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன். மும்பையை சேர்ந்த ஒரு 25 வயசான நடிகை ஒருத்தவங்க. இவங்க அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேம் தான். இந்த பிக்பாஸ் ஓடிடி கண்டஸ்டண்ட்டாக இவங்க ஒரு காலத்தில் கலக்கினவங்க. ஹர்ஷா கூட ஒரு படம் வர பண்ணியிருக்காங்க, ஓகேவா, நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் காதலர்கள், அதான் இவ்வளோ இன்டிமசியாக இருக்காங்க அது இதுன்னு பார்க்குறவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தில் ஒரு பொண்ணு பையன் ஒன்றா போனாலே சகோதர சகோதரர்களாக இருந்தாலும் கூட பார்க்குற பார்வை மக்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். இவங்க ஏமாத்திரம், ஸோ எல்லா காதலர்களும் முடிவு பண்ணிட்டாங்களா. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, தெலங்கானாவோட ஹைதராபாத்தில் இருக்க நர்சிங் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹர்ஷா சார் இருக்கார்ல, அவருக்கு எதிரான கம்ப்ளைண்ட்டு சாதாரண கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு பையனோட ஒரு மரியாதையை கெடுக்கணும் அப்படின்னா ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் அதுக்கு போதுமானதாக இருக்கும்ல, அப்பேற்பட்ட கம்ப்ளைண்ட்டு. என்ன அவர் நம்ப வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாருன்னு அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. புகாரில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, எனக்கும் ஹர்ஷாவுக்கும் காமனான ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்களும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த பார்ட்டிக்கு நானும் வந்தேன், ஹர்ஷாவும் வந்தாப்புல. அங்கே தான் முத முறையாக நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம், எங்கள் நட்பு காதலாச்சு, அதுக்கப்புறம் என்னை திருமணம் செஞ்சுக்கிற அப்படின்ட்டு ஹர்ஷா என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. நானும் நம்பி பழகினேன், என் கூட இதை சொல்லியே உடலுறவு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோடய நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்கள் இதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் என்கிட்ட இருந்த ஹர்ஷா சாய் பணம் பறிச்சிருக்கிறதா இவ்வளோ பெரிய விஷயத்த புகாரில் சொல்லியிருக்காங்க.
இது வெளியே வந்ததும் சோஷியல் மீடியா முழுக்கவும் பறந்துச்சு பாருங்க, விமர்சன கணைகள் அப்படி போச்சு. ஏன்னா பெரிய ஹீரோவாக இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் இப்பேற்பட்ட புகார் வரவே பல பேரும் ஷாக்கு. அதுவும் சில பேர் சொல்கிற விஷயம், ஏமா யூடியூப்லேயே அந்த மனுஷன் பயங்கரமாக சம்பாதிப்பார், அதை விட்டு பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற அவசியம் அவருக்கு கிடையாதமான்னு இவர் சார்ந்து ஆதரவுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புகாரை ஏற்றுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் பாலியல் வன்கொடுமை வழக்க ஹர்ஷசாய்க்கு எதிராக பதிஞ்சிருக்காங்க. இந்த நரசிங்கி போலீஸ் ஸ்டேஷனில் ராஜேந்திர நகர் டிசிபி இருக்கார்ல ஸ்ரீனிவாஸ், இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், இப்போது ஹர்ஷா அண்ட் ஹர்ஷாவோட அப்பாவோட ராதாகிருஷ்ணன் இவங்க மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த புகார் அடிப்படையில் செக்ஷன் 376-354 இந்த செக்ஷன்ஸில் வழக்கை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வரோம், சொல்கிறோம் விளக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ ஒருத்தவங்க ஷால் போட்டு ஃபுல்லாக முகத்தை மறைச்சிருக்காங்களே, இவங்க தான் அது. அந்த நடிகை கிட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளணும்ன்ட்டு அந்த ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரொசீஜரை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பரிசோதனை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பட்டப்பாடு இருக்குது. ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா சொல்லியிருக்க பேர் அப்பேற்பட்ட பேராச்சு ஹர்ஷசாய், அவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் இந்த அம்மா வாய் திறக்கல, கூட வந்த போலீஸும் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட எதுவுமே சொல்லலை. முகத்தை மூணுபடி அந்த அம்மாவை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் சார்ந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அரங்கேறுதுனா கூடவே சேர்ந்து நிறைய விஷயம் நோண்ட ஆரம்பிப்பாங்களே. அதுமாரி இப்போ என்ன ஒரு விஷயத்த சந்தேகமாக முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து, இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல, இது மூலமாக ஹர்ஷசாய் நிறைய சம்பாதிச்சிருக்காருன்னு சில பேர் பேசுகிற விஷயங்களை போலீஸார் லைட்டாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியலங்க எனக்கு. ஒரு மனுஷன் இதோட இறங்கி ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய விஷயம் ஏழைகளுக்கு பண்ணுறாருன்னா இல்லீகலாக மட்டும்தான் ஒரு மணியை சேர்த்துருக்க முடியணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னு தெரியல. இதை பற்றியும் போலீஸார் தோண்ட வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு ஒரு டாக் மட்டும் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹர்ஷசாயோட ரசிகர்கள் இருக்காங்களே, ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் இருக்காங்க இந்தியா முழுக்கவும். அவங்க எல்லாம் குமரிக்கிட்டு இருக்காங்க, போஸ்ட் மேலே போஸ்ட்டாக போடுறாங்க, அந்த பையன் அது மாதிரிலாம் பையன் கிடையவே கிடையாதுப்பா. தேவையில்லாமல் அந்த பையனோட புகழ் உச்சாணி இருக்குல்ல, அதை சீர்குலைக்க யாரோ பண்ணுற வேலை தான் இதுன்னு இப்போ வரைக்கும் ஹர்ஷாவோட ஆர்மியாக தான் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் தெரியுமா மக்களே, 14.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே. இது இல்லாமல் நீங்கள் யூடியூப் பக்கம் போனால் அங்கே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸு. இவர் சமூக வலைதள பக்கம் ஏன்னா ஓப்பன் பண்ணல முடிஞ்சு போயிடுச்சிங்க, அந்த பிளாட்ஃபார்மில் லட்சக்கணக்கில் மக்கள் குவிய ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இந்த அளவுக்கு அவர் கிரேஸு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போய் பார்த்தா இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாருங்க, இதில் தம்ஸ்அப் காமிச்சிருக்காப்பில் வெற்றிக்குறி, மேலே என்ன சொல்லியிருக்காரு, ஆல் தோஸ் ஆர் ஜஸ்ட் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் டு எக்ஸ்ட்ராட் மணி, என்கிட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்காக பொய்யான ஒரு புகாரை அந்த அம்மா முன் வச்சுருக்காங்க. என்னோடய அட்வொகேட்டு இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லுவார், இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களையும் ஓப்பனாக சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹர்ஷசாயே போஸ்ட் போட்டிருக்காரு. நல்ல வேலை போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தால் இவரை பற்றி என்னென்ன பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ப்ரோ. இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பலை, அது பொய் உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனால் சில வழக்குகள் நம்மளுக்கு நினைவு இருக்கா, நார்த்தரோட சில விஷயங்கள் நடந்திருக்கு. பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருந்த பொண்ணு பின்னாடி ஒருத்த வந்து தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, கடைசி அந்த பையனை பிடிச்சி அடிச்சு துவைச்சி உள்ளே போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே. அதுக்கப்புறம் பையன் வெளியே வந்து பார்த்தா வாழ்க்கையே போயிடுச்சு, படிப்பெல்லாம் காலி, சின்ன பையன் வேறு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தட்டிக்கலைங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இது போல விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு. அவ்வளோயா, இப்போ சுட சுட நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு. தேனியில் நர்சிங் மாணவி ஒருத்தவங்க, கேவலம் நம்ம தேனியில், இந்த மாணவி என்ன திரும்ப புகாரை பதிவு பண்ணாங்க ஸ்டேஷனில், காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் என்னை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வெளியே வருதுன்னா அது எப்பேற்பட்ட பூதகாரமாக விஷயம் மாறும். அதுவும் நர்சிங் மாணவி வேறு, ஏற்கனவே ஆர்ஜி கார் இஷ்யூ பெருசாக போட்டுருக்கு கல்கட்டாவில், ஓகேவா. சரின்ட்டு மாணவியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க இந்த ஃபார்மாலிட்டி சார்ந்து. அதில் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யலைன்ற விஷயம் உறுதியாகுது. போலீஸோட விசாரணை ரிசல்ட் என்ன தெரியுமா, அந்த பொண்ணை கடத்தவே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பொய் புகார் அப்படின்றது அம்பலமாகுது. அந்த பொண்ணுக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கலாம், மன அழுத்தம் மேபி பீக்கில் இருக்கலாம், ஸோ அந்த பொண்ணை உளவியல் சிகிச்சைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு மாவட்ட எஸ்பியே இப்போ எல்லா உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியோ நடந்திருக்கு. மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது, முடிஞ்சவரோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஹர்ஷசாய் அண்ட் அந்த நடிகை, இந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.